ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு அமெரிக்காவில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹைதராபாதி பிரியாணி பண்ணுற ஒரு ரொம்ப பழமையான ஆளை தான் பார்க்க போகிறோம். ஏன் பழமையான ஆள்னா, வயசில் இல்லை, அவர் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக அமெரிக்காவில் வந்துட்டு பிரியாணி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் வந்துட்டு ஒரு இடத்துல தங்கியிருந்து 1 வருஷம் 2 வருஷம் ஒரு கடைக்கு பிரியாணி பண்ணுற ஆள் கிடையாது. அவர் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா, இந்த கடையை ஓப்பன் பண்ணுறாங்க, இல்லை ஒரு கடை கொஞ்சம் ஸ்மாராக போயிட்டுருக்கு, அதை மேலே கொண்டு வரணும் அப்படின்னா இவரை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இவர் கொஞ்சம் ஹையாக தான் சார்ஜ் பண்ணுவார், பட் ஸ்டில் அவரோட ஃபுட்டு வந்து மெயினாக பண்ணுறது பிரியாணி தான். அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும். நான் கூட மொதல் நாள் சாப்பிட்றப்ப எனக்கு அந்த அளவுக்கு ஒரு இது இல்லை, ஏன்னா இவ்வளோ காசு போட்டு இவரை கூப்பிட்டு வந்துருக்கீங்களே என்ன மேட்டர்டான்னு. பட் மறுநாள் அவர் பண்ணார், ஏன்னா மொதல் நாள் வந்துட்டு அவர் மசாலா தான் அரைக்கலாம், சும்மா ரெடிமேட் மசாலா வச்சு பண்ணார். வெரி நெக்ஸ்ட் டே அவர் வந்து அவர் அரைச்சி போட்டு மசாலா வச்சு பண்ணார். எனக்கு பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. 2 நேரம் அதையே தான் சாப்பிட்டேன், மதியமாக தான் சாப்பிட்டேன், நைட்டில் தான் சாப்பிட்டேன். அவர்கிட்ட பேச்சு கொடுத்து ஒரு வீடியோ எடுக்கலாமான்னு கேட்டேன், தாராளமாக எடுத்துக்கோங்க, என்கிட்ட இதில் என்ன இருக்குன்னாரு. அதனால் இன்றைக்கி அவர் பண்ண போகிற பிரியாணி உங்கள்கிட்ட காட்டலாம். இந்த பிரியாணியை பார்த்து நீங்கள் வீட்டில் செய்ய ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வராது, ஏன்னா என்ன மசால் போடுறாருன்னு அவர் யாருக்கும் சொல்ல மாட்டார். பட் அவரோட பிரியாணி, அவருடைய அந்த மெத்தட் ஆஃப் குக்கிங் அதை பார்க்கலாம், அதுக்கப்புறம் பிரியாணியோட அவுட் புட்டை பார்க்கலாம், அப்புறம் பிரியாணியை டேஸ்ட்டும் பண்ணலாம். வாங்க அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு பார்க்கலாம். My name is Anjanayalu Pal Anji. I am a specialist in biryanis and South Indian curries and all in Indian restaurants. I am starting biryani 25 years back in the US. The first making in Peacock, an Indian restaurant in Bay Area. After that, I make it Annapurna. And I am bringing the biryani from India to here. I am first person of the biryani making person in America. Actually, today I show you the biryani, how to make the biryani. I make a specializing in Hyderabad biryani and Vijayawada boneless biryani style. I'm starting in America. Today, how to make it, I show you. I put on first in the water. I put in the salt here and biryani masala. This one inside, cloves, bay leaves, and ilachi and sajira inside. I put it in the masala. First take a leg quarters, cut it to 2 pieces or 1 piece, no problem. We put in first we clean the chicken, no water inside. After then ginger garlic paste. This one we are not buying, we are making ginger garlic paste like this. The biryani masala. This one, I make it this one. This is our secret masala. And I put a little bit of oil and flex minimum. This is 8 ounces. Water, we put in 12 ounce oil. Yep. And this one fried onions. Actually always I am frying, but I don't have time, that's why we are buying this one. That's why I am using this one. Yogurt. நான் முதலே சொன்ன மாதிரி தான், இவர் பண்ணுற பிரியாணியை வச்சு நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரப்போகிறது இல்லை, ஏன்னா அவர் சீக்ரெட் மசாலா யூஸ் பண்ணுறாரு. அதுவும் இல்லாமல் அவர் எல்லாத்துக்கும் வந்து இங்கே இருக்கிற அளவு தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. 20 ounces, 10 ounces, 12 ounces, 8 ounces. பட் முடிஞ்சளவு நீங்கள் ரெகுலராக சாப்பிட்ற பிரியாணி அமெரிக்காவில் வந்துட்டு ஹைதராபாத் பிரியாணி தான். நீங்கள் எங்கே போனாலும் எல்லா காரணங்களையும் கிடைக்கிற பிரியாணி, நம்ம ஒரு பிரியாணி கிடைக்கும், பட் நம்ம தேடி போய் சாப்பிட்ணும். பட் இந்த பிரியாணியை நீங்கள் ரெகுலராக சாப்பிட்றவங்க ஃப்ரம் ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கோங்களே ஒழிய, இதை பார்த்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ண வேணாம். அதுக்கு தான் அவர் ஒரு தடவை நான் சொல்கிறப்பையும் உங்கள்கிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதில்ல.
இவ்வளோ போடுங்க அவ்வளோ போடுங்கன்னு. ஏன்னா பண்ணால் வராது, ஏன்னா அவர் யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப சீக்ரெட் மசாலா, அந்த சீக்ரெட் மசாலா அவருக்கு மட்டும்தான் தெரியும். அதனால தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், எவ்ரிபடி லைக்ஸ் மை பிரியாணி. தட் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஓன்லி மசாலா, நாட் மசாலா. திஸ் கம்ஸ் ரைஸ் சவுக்கிங், ரைஸ் குக்கிங் டைம் அண்ட் தம் பிரியாணி கா தம் குக்கிங் டைம் தி எவ்ரி திங் இஸ் டுகெதர் குட். தட்ஸ் கமிங் குட் பிரியாணி. அங்கிள் என்ன சொல்கிறாருன்னா வந்துட்டு, இதுக்கு முன்னாடி நான் எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துக்கிட்டு தான் இருந்தேன் 30 வருஷமாக, ஆனால் இப்போ வரைக்கும் அமெரிக்காவில் எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒருத்தர் தான் ஒரு பேர் சொன்னார். அவர் மட்டும்தான் நான் சொல்கிற பிரகாரம் பண்ணுறாரு, அதனால் நல்லா வருது. எல்லா பேருக்கும் நான் சொல்லி கொடுத்தாலும் யாரும் வந்துட்டு நான் சொல்லி கொடுக்குறத ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அவங்க வந்துட்டு ஒரு இதை மிஸ் பண்ணிடுவாங்க, அவங்க இன்னொன்று சொல்லித்தரும்போது அவங்க ரெண்டு இதை மிஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இப்படி மிஸ் ஆகி மிஸ் ஆகி டேஸ்ட் வந்து ஒன்றும் இல்லாமல் ஆயிடுது. அதனால தான் நான் வந்துட்டு சொல்லி கொடுக்குறதே நிப்பாட்டிட்டேன். ஏன்னா இது நாட் ஓன்லி இந்த இத்தனை கிராம் மசால் போடு இந்த டேஸ்ட் வரும்னு சொல்கிற மேட்ரு கிடையாது, இது இதில் குக்கிங்கும் மெயினாக இன்வால்வ் ஆகிருக்கு. ஏன்னா ஒரு ஹாஃப் அன் அவர் குக்கிங் தான், பட் ஹாஃப் அவர் குக்கிங் எந்த டெம்பரேச்சரில் இருக்கணும், என்ன ஸ்பீடில் இருக்கணும், எல்லாமே வந்துட்டு கன்சிடரபுள். அதனால் நான் சொல்லி கொடுக்குறதுலேயும் நிப்பாட்டிட்டேன். பட் நான் உங்களுக்கு எப்படி பிரியாணி நல்லபடியாக பண்ணி காட்டுறேன்னு பாருங்கன்னு அவர் சொல்லியிருக்கேன். எலாச்சி பவுட்ரு போட்டிருக்காரு. இப்போ அந்த மசாலாம் போட்டு சிக்கனை கொஞ்சம் ஊற வச்சுக்கிறாரு ஒரு 10 to 20 minutes. அந்த தண்ணி கொதிக்கிற அளவு டைத்துக்கு தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா ரைஸை வந்து ஓவர் நைட்டை ஊற வச்சுட்டு போயிட்டார் அவர். இந்த பிரியாணியோட அழகை என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு கிண்டிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த மாதிரி மசாலா ரெடி பண்ணி வச்சாச்சிங்க பார்த்துக்கோங்க, குஸ்காக்கு சும்மா பேருக்கு அப்படியே லைட்டாக மசாலா தடவி வச்சுருக்காரு, சிக்கனை மேரினேஷன் பண்ணி வச்சுட்டாரு, தண்ணி கொதிச்சுட்டு இருக்கு. அவ்வளோதான், ரைஸை போட்டு அது வந்தவுன்னா தூக்கி வைக்க வேண்டியதான். பிரியாணி கரெக்ட் கண்டெய்னர் வி ஹேவ் இட் தி கச்சா பிரியாணி வி கேன் மேக் இன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதுக்குன்னே தனியாக கண்டெய்னர் இருக்குது, அது பெரிய பெரிய எல்லா கடையிலையும் இருக்குது. இங்கே அமெரிக்காலேயே அந்த கண்டெய்னர் சில கடையில் யூஸ் பண்ணுறாங்க, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த கடையில் இல்லை அவருக்கு. அவர் இங்கே வந்து ஷார்ட் டைம் பீரியட் தான், ஒரு 2 months தான் வந்திருக்காரு. ஸோ இந்த கடையில் பர்டிகுலரான கடையில் அந்த கண்டெய்னர் இல்லாததுனால அவருடைய குக்கிங் ஸ்டைலை கொஞ்சமாக மாற்றுறாரு. இல்லைன்னா சிக்கனுக்கு ரா சிக்கனுக்கு மேலேயே குக் பண்ணாமல் ரைஸை போடுறவர் இப்போ லைட்டாக ரா சிக்கனை குக் பண்ணிக்கிட்டு அதுக்கு மேலே ரைஸை போடலான்னு இருக்காரு. ஏன்னா கண்டெய்னர் ரொம்ப சின்னது, கண்டெய்னரோட திக்னஸும் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால. நம்மளுக்கெல்லாம் இந்த ஸ்டைல் பிரியாணி வந்து ரொம்ப ரொம்ப புதுசான விஷயம் தான். நான் அமெரிக்கா வந்த புதுசில் என்னடா இப்படி பண்ணுறாங்க பிரியாணி, இதெல்லாம் பிரியாணியா, நம்ம என்னடா ஆனியன் டொமேட்டோ எதுவுமே இல்லையே நான் பார்த்தேன். பட்டு ஓவரால் டைமில் வந்துட்டு இதுவே பழக்கப்பட்டுருச்சு. இப்போ நம்ம தமிழ் பிரியாணி சாப்பிட்றோம்னா நான் பக்கத்தில் இருக்கிற 2 தமிழ் கடை இருக்குது, அங்கே போய் சாப்பிட்டுக்குவேன்.
X20, everybody using colors, but I don't like it, the colors. I'm making color with, comes with masala, just masala. But somebody asking color, I put in color. My boss says put in color. Okay, I put little bit. This one is desi ghee. Here. Put slow flame, and right now is 11:10. This is mostly 15 to 20 minutes below, depends on gas coming. The fire is same fire, 15 minutes it take a time down. So, பாத்துருப்பீங்க இப்போ வந்துட்டு தம்முல இருக்கு ரைஸ் இது 15 டு 20 மினிட்ஸ் இந்த ஃபயர் லெவல்ல வந்து தம்முல இருக்குன்னு சொல்லியிருக்காரு ஸோ 20 மினிட்ஸ் அது குக் ஆகட்டும் குக் ஆனதுக்கு அப்புறம் இதை வந்து அவர் கையால் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஒரு சின்ன திருக்கம் அவர் 30 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டு அமெரிக்காவில் வந்துட்டு இருந்தேன் பட் பேசினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு 25 வருஷம் How to see it coming? See, and rice also is very good. This one is a chicken piece. This one, little bit in fried onions. I put fried onions. This is a biryani. This one very famous for Hyderabad. I'm working in Paradise, Hyderabad. That time I'm not a cook. That time I'm a helper there. After then, Hyderabad in Chulla restaurant and Banja Jubilee Hills Road number 2. There is I'm working 1 year. I'm learning there. This recipe, Paradise and Chulla. This restaurant both is mixing. I'm making the biryani. This is very successful in America. Definitely you different, you know that. Here taste is good.